ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அண்டு ஃபாரஸ்டர், மூணு போஸ்ட்டுக்கான டீட்டெயில் வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ. அது ரிலேட்டடாக சோ மெனி கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, அது ரிலேட்டடாக வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் இதில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கான வாக்கிங் டெஸ்ட் இருக்குல்ல, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம எப்படி ரெடி ஆகலாம்ன்றத பார்க்க போகிறோம். அதை பற்றியும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மேஜர் டிப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் வாக்கிங்கில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று கேட்ட டவுட் என்னென்னா, ஃபஸ்ட்டு டவுட்டே என்னென்னா, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கிடையாது சார், என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டு சார் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் கரெக்டு தான், நான் தான் தப்பாக படிச்சுட்டேன், அது சாரி, நான் மன்னிச்சுக்கோங்க. என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டுனா என்னன்றது நான் பார்த்தேன், நெட்டில் போட்டு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தேன். என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டுனா நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வாக்கிங் வந்து என்னென்ன மெத்தடில் மெஷர் பண்ணலாம், ஃபிசிக்கல் டெஸ்ட்டை என்னென்ன மெத்தடில் மெஷர் பண்ணலான்றது தான் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டும். இது மெடிக்கல் போர்டு வந்தால் மெஷர் பண்ணும், அதுக்கு வந்து சம் ரூல்ஸ் இருக்குது. ஷார்ட் புட்டாக பாலை எரியுத்து அப்படின்றாங்க, எரிகுண்டு எரிதல் சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க, அது வந்து ஷார்ட் புட்டு. அதுக்கப்புறம் ஈட்டி எரிதல், அப்புறம் வாக்கிங்கு, அப்புறம் ரன்னிங் ரேஸு, அப்புறம் ஸ்கிரிப்ளிங் ரன்னிங் சொல்லிட்டு சோ மெனி டெஸ்ட்டு இருக்குது. இதில் நம்ம கொடுத்துருக்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டு, வாக்கிங் டெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது 25 கிலோமீட்டர் எப்படி நடக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். கே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எப்போ சார் வரும்ன்றது கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து ஆன்சர் கீ வந்து இப்போ சேலஞ்சிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து December 19th முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. ஃபைனல் ஆன்சர் கீ வந்து மேபி இந்த மந்த் எண்டு ஆர் January 1st கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அது கிடச்சதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் விட்டுடுறாங்க. January 2nd ஆர் February 1st தான் உங்களுக்கு ரிசல்ட்டு டீட்டெயில்டு கிடைக்கும். January 1st ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஓகேவா? அப்புறம் சர்டிஃபிகேட் பற்றி கேட்டிருக்கீங்க, சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸை வைக்கணும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேட் என்ன வைக்கணும்னு சொல்லிட்டு. அது டாக்டர்கிட்ட தான் வாங்கினா, டாக்டர்கிட்ட நாம் தான் வாங்கின்னு போனோம். ஃபஸ்ட்டு என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டில் அந்த டெஸ்ட்டில் போக சொல்ல, அதை முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அந்த சர்டிஃபிகேட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் 5 ரன்னிங் வாக்கிங் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுன்னா, வியரிங் த சாக்ஸ். சாக்ஸு வந்து நம்ம வெறுங்காலோட நடக்கணும்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ட்ரைனிங் எடுக்க சொல்ல, அப்போது வெறுங்காலோட நடக்கணும், நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கூடுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நடந்து பழகுங்க, அது நல்லது தானா? ஆனால் சாக்ஸு போட்டு நம்ம ஷூ போடாமல் டைரெக்டாக போய் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கிரிக்கெட் ஆடுறோம், பேடு கட்டாத ஆனிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பேடு கட்ட ஆட சொல்ல நம்மளால் ரன்னிங்கே போக முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இருக்குது, விளையாடுறவங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக. அதே மாதிரி ஷூ போடாது இருந்துட்டு டைரெக்டாக ஷூ போடனிங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் போகுது, உங்களால் முடியாது. அப்போ என்ன பண்ணனா, ஷூ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்க டெஃபினட்டாக ஷூ அலோடு ஃபார் த எக்ஸாமினேஷனு. இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சாக்ஸு போட்டுக்கணும், சாக்ஸ் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற சாக்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ளெக்சிபிளாக சாக்ஸ் வாங்கி போட்டு பார்த்துட்டு ஓகே இது ஓகேன்றத மாதிரி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஷூ வந்து கம்பெனி ஷூவாக வாங்கிக்கிங்க பெஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஃப்ரண்ட்டில் அந்த ஷூவோட விரல் முட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கணும், ஒரு 2 inches ஆகிட்டு கேப் இருக்கணும். கை வச்சு பார்த்திங்கன்னா உங்கள் விரல் எதுவுமே டச் ஆகக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. பேக்லேருந்து அப்படியே வெளியே வர்ற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே கரண்ட் விழுந்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஷூ வந்து கிளியராக அந்த பார்த்து வாங்குங்க, ஷூ வந்து இம்பார்ட்டன்ட், ஷூ பேஸ் பண்ணி வாங்குங்க. கம்பெனி ஷூ வாங்கினா நல்லாயிருக்கும், அது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுன்றத ஒரு ட்ரைனர்கிட்ட கேட்டு வாங்கிக்குங்க.
அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கேப் இருக்கணும். அந்த கேப் இருந்துன்னா உங்களுக்கு ஓடத்துக்கு, ரன்னிங் வாக்கிங் போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷூ லேஸ் எப்படி கட்டணுன்றத கொடுத்துருக்கேன். ஷூ லேஸ் வந்து ஒரு நாட் போடுற மாதிரி இருக்கும், அதை கிழண்டுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அவுதாகிற மாதிரி நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அந்த வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி டெய்லி வாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட் ஃபுட்டாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. லைட் ஃபுட்டு தான் எடுத்துக்கணுமா, கொஞ்சமாக தான் சாப்பிட்டு போகணும். அதுக்கு என்ன எடுத்துக்கலான்னா, நல்லா பனானா வாழைப்பழமும் ஒரு ஆப்பிளும் எடுத்துக்குங்க. அது சாப்பிட்டு வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் எதுவுமே சாப்பிடாத போனீங்கன்னா, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களால் வாக்கிங் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இது மாதிரி வாழைப்பழம் எதுனா, ரெண்டு வாழைப்பழமோ ஒரு ஆப்பிளோ எதுனா இருந்தாக்கா எடுத்து சாப்பிட்டுட்டு வாக்கிங் போனீங்கன்னா கார்போஹைட்ரேட் லெவல் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், வாக்கிங் ஸ்டெப்ஸு வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாம்பியா ஆப்னு ஒன்று இருக்குது. அது எப்படிலாம் என்னென்ன மெத்தடில் நம்ம வாக்கிங் போகலாம், எவ்வளோ கிலோமீட்டர் போகணும், எவ்வளோ நிமிஷம் போகணுன்றத செட் பண்ணிக்கலாம். அந்த ஜாம்பி ஆப்புக்கான லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதை டெஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் டெஸ்ட்டு நிறைய டெஸ்ட்டு இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. அது எப்படி ட்ரை பண்ணலான்றத கொடுத்துருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் எப்படிலாம் போகணும், வாக்கிங் எப்படிலாம் போகணுன்றத பார்க்க போகிறோம். டைரெக்டாக ஓடக்கூடாது, ஓகேவா? எக்ஸாம் போது ஓடக்கூடாது. நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல ஓடினீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், வாக்கிங் தான் போகணும். அது எப்படி வாக் பண்ணலன்னா ஸ்லோ மூவ்மெண்ட்டில் இருக்கணும், அது ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் ஜாயின்னா எப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் ஜாயின்னா நம்ம ஓட சொல்ல, நடக்க சொல்ல, கையை வீசி நடங்க, ஸ்டெப்ஸ் வைக்க சொல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டெப்ஸ் வைக்க முடியுமோ வைங்க. அப்போ வாக்கிங் வந்து குயிக்காக நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் அது நல்லது. உங்களோட ஸ்டெப்ஸ் வைக்க வைக்க அந்த பேக் போன் மசில்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்டஃப் ஆகும், நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ ஆக சொல்ல உங்களால் ஈஸியாக நடக்க முடியும். இது ஷூ பேஸ் பண்ணி நடங்க. அதுக்கப்புறம் வாக்கிங்கில் ப்ரீத் நல்லா பண்ணுங்கள், நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, நல்லா மூச்சு இழுத்துட்டு வாக்கிங் போங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இன்பிட்வீனில் தண்ணிலாம் குடிக்காதீங்க, எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க, நல்லா ப்ரீத் இழுத்து விடுங்க. இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு டெஃபினட்டாக உங்களால் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் முடியும். அதான் சொல்கிறேன், ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான டிப்ஸ் பார்த்தீங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.